ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாடு. இன்றைக்கி ஐஎஃப்எஸில் என்ன ஒரு தகவல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருவாரூரில் வந்துட்டு ஜெகன் வந்துட்டு யூடபிள்யூவில் வந்துட்டு ஆஜராகியிருக்காரு. ஆஜராகி வழக்கம் போல் அவர் இதுன்ட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னமோ அந்த ஃபார்மாலிட்டிஸை வந்துட்டு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி தான் ஐஎஃப்எஸோட கேஸ் வருது, திங்கட்கிழமை. இந்த வாரம் வீக்கெண்ட் முடிஞ்சதுனால நெக்ஸ்ட் வீக்கில் மண்டே இல்லாட்டி டியூஸ்டே ரெண்டு நாள் புதன்கிழமைக்குள்ளே 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மின்மினி சரவணன் பெயில் திரும்பவும் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்பத்தக்க வட்டாரத்துலேருந்து தகவல் கிடச்சிருக்கு. அவர் நெக்ஸ்ட் வீக் பெயில் அப்ளை பண்ணார் அப்படின்னா அவருக்கு நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துலேயோ பெயில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. அதில் மின்மினி சரவணன், ஜெகன், குப்ராஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு பெயில் வாங்கிட்டு போயிட்டார். அவர் வந்துட்டு கேட்டால் அவரோட காசை கொடுத்தேன் அப்படின்னாரு. ஆனால் ஆக்சுவலி அந்த 8 கோடி ரூபா ஐஎஃப்எஸ்ல எட்டு வந்த காசு. குப்ராஜுக்கும் எல்என்எஸ் பிரதர்ஸுக்கும் ரொம்பவே வந்துட்டு ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தான் நியூஸ் கிடச்சிது. அதில் தான் அந்த 8 கோடி ரூபாயில் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ ஜெகன் வந்துட்டு ஆல்ரெடி பெயில் வாங்கிட்டார், கண்டிஷன் பெயிலில் வந்துட்டு வெளியில் இருக்கார். மின்மினி சரவணனுக்கும் மேபி நெக்ஸ்ட் வீக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் இதே கண்டிஷன் பெயிலையோ இல்லை நார்மலான கண்டிஷன் இல்லாமல் பெயிலையோ கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு சில டைரக்டர், ஒரு சில ஏஜெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற அசட்லாம் ரீசெல் பண்ணி அவங்களுக்கும் கீழே போட்டவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்கு. ஏற்கனவே சொன்னதான், ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் இருந்த அசட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விற்று ஆளுக்கு பாதி அமௌண்ட்டாவது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுமாரி திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை எல்என்எஸ் பிரதர்ஸ் ஜனவரி எண்ட் இல்லை பிப்ரவரியில் வந்துட்டாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் எந்த இன்வெஸ்டர்ஸும் தவறான நோக்கத்தோடு ரொம்ப வந்துட்டு தவறான நோக்கத்தில் இருக்கோன்னா எல்லாமே பாசிட்டிவான எண்ணத்தில் இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.